வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் SSC MTS ப்ரீவியஸ் இயர் இங்கிலீஷ் ஆண்டனிம்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஜூசி. ஜூசி அப்படின்னா என்னென்னா நீர் சாறு அப்படின்னு சொல்லுவாங்க, நீர் ஆகாரம் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதை தான் ஜூசின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு ஆப்போசிட்டான வேர்டு தான் நம்ம பார்க்கணும். அப்படின்னா என்னென்னா நீர்ச்சத்துக்கு ஆப்போசிட் வந்து ட்ரை, அதான் ஆன்சர். ஜூசியோட ஆன்சர் வந்து ட்ரை தான். ஆயிலி அப்படின்னா அது வந்து நீர் ஆகாரத்துக்கு கூட தான் வரும். டெவே அப்படின்னா மீனிங் என்னென்னா பனி, பனியும் அதை ரிலேட்டடாக தான் இருக்குது. வாட்டரி அப்படின்னா தண்ணீர். அப்போது இதோட ஆன்சர், ஜூசியோட ஆன்சர் என்னென்னா ட்ரை. கொஸ்டின் நம்பர் டூ, ஸ்டிஃப். ஸ்டிஃப் அப்படின்னா என்னென்னா கடினமான அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கடினமானக்கு ஆப்போசிட் வந்து மென்மையான அப்படின்னு வர்றதான் ஆன்சராக இருக்கும். அப்போது ஸ்ட்ராங் அப்படின்னா வலுவான, அது வர வாய்ப்பு இல்லை. அப்புறம் டெண்டர் அப்படின்னா மீனிங் என்னென்னா மென்மையான, ஒப்பந்தம்னு ஒரு மீனிங் வரும், அது கிடையாது. இன்னொரு மீனிங் வந்து மென்மையான அப்படின்னு இருக்குது. அப்போது ஸ்ட்ராங்னா வலுவான, அதுக்கு ஆப்போசிட் என்ன வரும், மென்மையான. அப்போ டெண்டர் தான் ஆன்சர். ரிஜிட் அப்படின்னா என்னென்னா திடமான, டைட் அப்படின்னா என்னது இறுக்கமான, இதெல்லாம் வராது. வலுவான மென்மையான. அப்போது ஸ்டிஃபோட ஆன்சர் வந்து டெண்டர் தான். கொஸ்டின் நம்பர் த்ரீ, ஃபார்சைட்டட். ஃபார்சைட்டட்னா மீனிங் என்னென்னா தொலைநோக்கு பார்வை. அப்போ தொலைநோக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தொலைநோக்கு பார்வைனா ஒரு அறிவுபூர்வமான பார்வை தான் தொலைநோக்கு பார்வை. அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக என்னென்னா முட்டாள்தனமாக, புத்தி இல்லாத, அப்படி தான் ஏதோ ஒன்று வரும். அப்போ ஃபார்சைட்டடோட ஆன்சர் என்னென்னா அன்வைஸ். அன்வைஸ்னா என்னது, புத்தி இல்லாத. கொஸ்டின் நம்பர் ஃபோர், அப்சர்வ். அப்சர்வ்டு அப்படின்னா என்னென்னா உறிஞ்சி வைக்கிறத தான் என்ன சொல்லுவாங்க, அப்சர்வ் அப்படின்னு. உள்வாங்கி வச்சு வைக்கிறதா என்ன சொல்லுவாங்க, அப்சர்வ்னு சொல்லுவாங்க. அப்போது இதுக்கு ஆப்போசிட் என்னவாக இருக்கும், எஜெக்ட் அப்படின்னா மீனிங் என்ன, வெளியேற்று. அப்போது அப்சர்வோட ஆன்சர் என்னது, எஜெக்ட் தான். கொஸ்டின் நம்பர் ஃபைவ், இக்னோரண்ட். இக்னோரண்ட் அப்படின்னா மீனிங் என்னென்னா அறியாமை. அறியாமைக்கு ஆப்போசிட் என்ன வரும், கற்று தேர்ந்த, கற்றறிந்த தான் வரும். அப்போது இக்னோரண்ட்டுக்கு ஆன்சர் என்னென்னா லேண்டு. இக்னோரண்டோட ஆப்போசிட் வந்து லேண்ட். சிம்பிள், க்ரூடு, இன்னசென்ட் இது எதுவுமே வராது. இன்னசென்ட்னா அப்பாவி, இதெல்லாம் வர சான்சஸ் இல்லை. இக்னோரண்ட்னா அறியாமை, லேண்டுனா கற்றறிந்த. அப்போது இக்னோரண்டோட ஆன்சர் வந்து லேண்டு தான். கொஸ்டின் நம்பர் சிக்ஸ், பார்ட்னர். பார்ட்னர்னா மீனிங் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸு, அதே மாதிரி பார்ட்டிசிபெண்ட், அசோசியேட், இதெல்லாமே பார்ட்னருக்கு ரிலவெண்டான வேர்ட்ஸ். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆப்போசிட் வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போது என்ன, பார்ட்னர்னா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டடாக சொல்லுவோம். அதுக்கு ஆப்போசிட் என்ன வரும், நமக்கு ஆப்போனண்ட். அப்போது அதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்போனண்ட் தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் செவன், டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ்னா என்னென்னா வேறுபாடு. அப்போ வேறுபாடுக்கு ஆப்போசிட் என்னவாக இருக்கும், ஒற்றுமையாக இருக்கும். ஒற்றுமை, வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லை. டிஃபரன்ஸ்னா வேறுபாடு. அப்போது அதுக்கு ஆப்போசிட் வந்து ஒற்றுமையாக தான் இருக்கும். அப்போ சிமிலாரிட்டினா ஒற்றுமைன்னு சொல்லுவாங்க. அப்போ இதோட ஆன்சர் வந்து சிமிலாரிட்டி தான். கொஸ்டின் நம்பர் எயிட், ப்ரொஃப்யூஸ். ப்ரொஃப்யூஸ்னா என்னென்னா ஏராளமானன்னு மீனிங். அப்போ ஏராளமாக நிறைய இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லை, இதுதான் ப்ரொஃப்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. சஃபிஷியன்ட்னா மீனிங் என்னென்னா போதுமான. அப்போ ஸ்கேண்ட்னா மீனிங் என்ன, குறைவான, சிறியது, இதெல்லாம் என்னதுனா ஸ்கேண்ட்னு சொல்லுவோம். லஸ் அப்படின்னா என்னென்னா பசுமையான, இதை தான் என்னதுன்னா லஷ் அப்படின்னு சொல்லுவோம். பிளஞ்சி அப்படின்னா நிறைய அப்படிங்கிறத தான் பிளஞ்சின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம ப்ரொஃப்யூஸ்க்கு என்ன மீனிங் என்ன, ஏராளமான. ஏராளமான அதுக்கு ஆன்சர் ஆப்போசிட் என்ன வரும், குறைவான. ஏராளமான, குறைவான. அப்போ குறைவானதோட மீனிங் வந்து ஸ்கேண்ட். ஸ்கேண்ட் தான் குறைவான. அப்போ ப்ரொஃப்யூஸோட ஆன்சர் வந்து ஸ்கேண்ட். கொஸ்டின் நம்பர் நைன், டிஸ்டன்ட். டிஸ்டன்ட்னாலே மீனிங் என்ன, தொலைவில். ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கிறதா என்ன சொல்லுவோம், டிஸ்டன்ட்னு சொல்லுவோம். அப்போது தொலைவிலுக்கு ஆப்போசிட் என்ன வரும், அருகில் அப்படி தான் வரும். அப்போ நியர்னா டிஸ்டன்ட்னா மீனிங் என்னது, தொலைவில். அப்போ நியர்னா அருகில். அப்போ ஆன்சர் என்னது, நியர். டிஸ்டன்ட்னா நியர். கொஸ்டின் நம்பர் டென், அக்வேர். அக்வேர்னா மீனிங் என்னென்னா சேகரித்து வைக்கிறது, ரிசீவ் பண்ணி கலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் என்னது, அக்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு ஆப்போசிட்டான வேர்டு என்னென்னா கலெக்ட் பண்ணி நம்ம சேகரித்து வைக்கிறதுக்கு ஆப்போசிட் வந்து சிதற வைக்கிறது. அப்போ சிதற வைக்கிறதுனா மீனிங் என்னென்னா டிஸ்பர்ஸ். அப்போ அக்வேரோட ஆன்சர் என்ன, டிஸ்பர்ஸ்.